வணக்கம், உங்கள் கிச்சா கிச்சன்லேருந்து தீபா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெங்காய போண்டா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள், இந்த சைஸுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு அரை ஒரு கப், அரிசி மாவு அரை கப், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், கலர் பொடி அரை ஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டுடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை அரை கப், அரிசி மாவு ஒரு கப், கடலை மாவு பெருங்காயத்தூள் கொஞ்சம். பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் கடலை மாவுலாம் அதில் சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கலர் பொடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, பார்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் போண்டா வராது. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், எண்ணெய் காய வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த எடுத்து வச்சுருக்கேன். இந்த போண்டாவில் ஊற்றிப்போம். இந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கணும். பார்த்து பிசைங்க, சூடாக இருக்க போது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் எதுக்கு விடணும்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், அதனால் எண்ணெய் விட்டுரும். இப்போ வந்து அடுப்பில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போட்டிங்கன்னா நல்லா வராது. இந்த சைஸுக்கு வச்சுட்டு இப்போ போட்டுடலாம். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் செஞ்சு வச்சுட்டோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல் லீவ் டைம் வேறு, இந்த மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி. இது கூட நல்லா சூடாக கொஞ்சம் டீ போட்டு ஒரு டம்ளர் டீக்கும் இந்த போண்டா சூப்பராக இருக்கும்ல. இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருவோம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுப்போம். வெங்காயம் போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம், பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ஓகே, சுவையான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு கடையில விக்கிற மாதிரியே. இதுக்கு வந்து சட்னிலாம் அரைக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் போதும், பசங்க சாப்பிட்ருவாங்க நல்லா. இது வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே பட்டன் தான் அழுத்துங்க.